வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம டாபிக் வைஸாக பிரித்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 13 டாப்பிக்கே பிரித்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துருக்கு அப்படின்னா, டாப் 5 ஐஏஎஸ் அகாடமிலேருந்து கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. இதை முழுவதும் பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள். முதலாவது கேள்வி, இந்தியாவில் இரத்த தானம் செய்வதில் தமிழகம் எத்தனையாவது இடம்? முதலிடம். இரண்டாவது கேள்வி, ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் வினோத திருவிழா தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது? ராமநாதபுரம் கமுதியில் உள்ள முதல் நாடு கிராமம். மூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் எந்த இடத்தில் சுற்றுலா தகவல் கருத்தியல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது? மாமல்லபுரம். சுற்றுலாத்துறையின் சுவாதேஷ் தர்சன் திட்டத்தின் கீழ் இது அமைக்கப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி, உலக பொருளாதார மன்றம் மேம்பட்ட உற்பத்தி மையத்தினை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொடங்க உள்ளது? தமிழ்நாடு. ஐந்தாவது கேள்வி, சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தமிழில் பயிற்சி வழங்க எம்எஸ்எம்இ பிராரேனா திட்டம் தொடங்கியுள்ள இந்திய வங்கி எது? இந்தியன் பேங்க். ஆறாவது கேள்வி, குவைத் மன்னர் மறைவிற்கு தமிழக அரசு எத்தனை நாள் துக்க தினமாக கடைபிடித்தது? எந்த நாளில் துக்க தினமாக கடைபிடித்தது? அக்டோபர் 4. அடுத்ததாக இந்திய செய்திகள். முதலாவது கேள்வி, சமீபத்தில் இந்திய கடலோர காவல்படையில் ரோந்து பணியில் இணைக்கப்பட்ட கப்பலின் பெயர் என்ன? விக்ரகா. இரண்டாவது கேள்வி, நாட்டிலேயே முதன்முறையாக விவசாயிகள் நல நிதி வாரியம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? கேரளா. மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் இந்திய ரயில்வே 100% மரபுசாரா எரிசக்தி மூலம் இயங்கும் அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது? 2023. நான்காவது கேள்வி, சமீபத்தில் வீர மரணம் அடைந்த 20 இராணுவ வீரர்களுக்கு எங்கு நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது? கிழக்கு லடாக் கல்வான் பள்ளத்தாக்கில். ஐந்தாவது கேள்வி, ராஜஸ்தான் மாநில அரசு பெண்களுக்கு பொது விநியோக முறையில் எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது? 30%. ஆறாவது கேள்வி, யூத் பிரசுடோஷன் கே விருத் எனும் மாசு கட்டுப்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டெல்லி. ஏழாவது கேள்வி, இந்தியாவின் பிரீமியம் பருத்தி உலக பருத்தி வர்த்தகத்திற்கு பயன்படுத்த கீழ்கண்ட எந்த பெயரை பரிந்துரைத்துள்ளனர்? கஸ்தூரி காட்டன். எட்டாவது கேள்வி, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு சதவீதமாக குறையும் என உலக வங்கி கணித்துள்ளது? 9.6%. ஒன்பதாவது கேள்வி, கிராமப்புறங்களில் 100% குழாய் மூலம் நீரிணைப்பு வழங்கிய முதல் மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? கோவா. பத்தாவது கேள்வி, இந்திய ரயில்வே உணவு தயாரிப்பு மற்றும் சுற்றுலா கழகத்துடன் இணைந்து எந்த நிறுவனம் பயணச்சீட்டு முன்பதிவு வசதி அளிக்க உள்ளது? அமேசான். அடுத்ததாக உலக செய்திகள். முதலாவது கேள்வி, டிசர்கான் என்ற ஹைபர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது? ரஷ்யா. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டின் ஒருநாள் பிரதமராக ஆவா முர்தே என்ற சிறுமி பொறுப்பேற்றுள்ளார்? ஃபின்லாந்து நாடு. மூன்றாவது கேள்வி, அமெரிக்காவின் ஹார்வர்டு வர்த்தக கல்லூரியின் முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? ஸ்ரீகாந்த் தத்தார். நான்காவது கேள்வி, இந்தியா எந்த நாட்டிற்கு 3000 பாட்டில்கள் ரெம்டெசிவிர் மருந்து அனுப்பியது? மியான்மர். அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி, குழந்தைகள் பெற்றுக்கொள்ள உதவித்தொகை அளிக்கும் நாடு எது? சிங்கப்பூர். ஆறாவது கேள்வி, குவைத்தின் பட்டத்து இளவரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஷேக் மெசாஸ். அடுத்ததாக முக்கிய நபர்கள். முதலாவது கேள்வி, சமீபத்தில் காலமான கே.வி. திருவேங்கடம் அவர்கள் எந்த துறையைச் சார்ந்தவர்? மருத்துவத்துறை. அவர் சென்னையைச் சேர்ந்தவர். புகழ்பெற்ற பத்மஸ்ரீ தன்வந்திரி விருதுகளை பெற்றுள்ளார். இவர் சிக்கன்குனியா மற்றும் டைபாய்டு காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடித்துள்ளார். இரண்டாவது கேள்வி, மாநிலங்கள் உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? ரஷீத் மசூத். அடுத்ததாக விருதுகள். முதலாவது கேள்வி, பிரிட்டன் இளவரசர் வில்லியம் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ள எட்சாட் என்ற பரிசு எதற்காக வழங்கப்படுகிறது? சுற்றுச்சூழல் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வுகளை தருவோருக்கு. இரண்டாவது கேள்வி,
2020 உடலியல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஹார்வி கே அல்டர், சார்லஸ் எம் ரைஸ், மைக்கேல் ஹெப்டேன். 3வது கேள்வி, வலது வாழ்வாதார விருது 2020 எத்தனை நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 4 நபர்கள். 4வது கேள்வி, 2020 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆண்ட்ரியா எம் கெஸ், ரோஜர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்செல். 5வது கேள்வி, 2020 ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இமானுவேல் சர்பண்டியர், ஜெனிஃபர் ஏ டவுனா. 6வது கேள்வி, 2020 ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? லூயிஸ் கிளாக். 7வது கேள்வி, 2020 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது? உலக உணவு திட்டம், WFP. 8வது கேள்வி, ஒரிசா மாநிலத்தின் சரளா புரஸ்கர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? நித்யானந்தா நாயக். அடுத்ததாக முக்கிய தினங்கள். 1வது கேள்வி, உலக வாழ்விட தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 5. 2வது கேள்வி, உலக ஆசிரியர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 5. 3வது கேள்வி, தேசிய வனவிலங்கு வாரம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 2 முதல் 10 வரை. 4வது கேள்வி, உலக பருத்தி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 7. உலக வர்த்தக அமைப்பு 2019 முதல் இந்த தினத்தை அனுசரித்து வருகிறது. இந்த முறை 2வது முறையாகும். 5வது கேள்வி, இந்திய விமானப்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 8. 6வது கேள்வி, உலக அஞ்சல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 9. 7வது கேள்வி, உலக இடப்பெயர்வு பறவை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 10. ஒவ்வொரு வருடமும் இருமுறை கொண்டாடப்படுகிறது. மே மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் 2வது சனிக்கிழமை இத்தினம் கொண்டாடப்படுகிறது. 8வது கேள்வி, உலக மனநல தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 10. 9வது கேள்வி, தேசிய அஞ்சல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 10. 10வது கேள்வி, பிங்க் மாதம் என அழைக்கப்படும் மாதம் எது? அக்டோபர். இது பெண்களின் மார்பக புற்றுநோய்க்கான மாதமாகும். அடுத்ததாக நியமனங்கள். 1வது கேள்வி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தினேஷ்குமார் காரா. 2வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய 4வது துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? MS ராஜேஷ் ராவ். 3வது கேள்வி, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வெங்கட்ராம். இந்த வங்கி 2018 தொடங்கப்பட்டது. அடுத்ததாக மாநாடுகள். 1வது கேள்வி, குவாட் மாநாடு எங்கு நடைபெற்றது? டோக்கியோ. இதில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான், ஆஸ்திரேலியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கு பெற்றனர். 2வது கேள்வி, 12வது பிரிக்ஸ் மாநாடு 2020 நடத்துள்ள நாடு எது? ரஷ்யா. 11வது மாநாடு பிரேசிலில் நடைபெற்றது. இந்த வாரம் எந்த விதமான ஒப்பந்தங்களும் இல்லை. அடுத்ததாக முக்கிய திட்டங்கள். 1வது கேள்வி, ஜெகன் அண்ணா பரிசு திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? ஆந்திர மாநிலத்தில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இலவச பொருட்களை வழங்குவதற்காக. 2வது கேள்வி, கோவாக்ஸ் திட்டம் என்பது எதனோடு தொடர்புடையது? கொரோனா நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் அதனை சரிசமமாக அனைத்து நாடுகளும் பகிர்ந்தளிக்கும் திட்டமாகும். உலக சுகாதார அமைப்பு இத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அடுத்ததாக முக்கிய நூல்கள். 1வது கேள்வி, டிஸ்கவரிங் ஹெரிட்டேஜ் ஆஃப் அசாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பதம் பனிப்பேரா. 2வது கேள்வி, த வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டைல்ஸ் ஃபார் கிட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆனந்தன் நீலகண்டன். அடுத்ததாக அறிவியல் செய்திகள். முதலாவது கேள்வி, நாட்டிலேயே முதன்முறையாக முழுவதும் சூரிய சக்தியில் இயங்கும் விமான நிலையம் என பெயர் பெற்றது எது? புதுச்சேரி விமான நிலையம். 2வது கேள்வி, கரோனா பரிசோதனைகளுக்கு ரசாயன பொருட்கள் பயன்படுத்தாமல் எளிய முறையில் எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? அமெரிக்கா. 3வது கேள்வி, அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் அதிநவீன சௌர்யா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது?
ஒரிசா இந்த ஏவுகணை இலக்கை நெருங்கும் பொழுது ஒளியின் வேகத்தில் செல்லும். நான்காவது கேள்வி, இலக ரக டர்பிடோ ரக ஏவுகணை எதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது? நீர்மூழ்கி கப்பல்களை தாங்குவதற்காக. ஐந்தாவது கேள்வி, இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து வெள்ளி கிரக திட்டத்தை தொடங்க உள்ளது? பிரான்ஸ். சிஎன்இஎஸ் அமைப்பு 2020 இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ஆறாவது கேள்வி, ருத்ரம் 1 என்ற புதிய தலைமுறை கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை எங்கு சோதிக்கப்பட்டது? ஒரிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவில். ஏழாவது கேள்வி, கொரோனா வைரஸை கண்டறிய மோப்ப நாய்களை பயன்படுத்தி அதில் வெற்றி பெற்ற நாடு எது? ஃபின்லாந்து. இந்த வாரம் எந்த வித பயிற்சியிலும் நடைபெறவில்லை, தரவரிசை பட்டியல் எதுவும் வெளியிடப்படவில்லை. அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள். முதலாவது கேள்வி, சர்வதேச இணையவழி துப்பாக்கி சுடுதலில் 100 மீட்டர் ஏர் ரீஃபில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விஷ்ணு சிவராஜ் பாண்டியன். இரண்டாவது கேள்வி, ஒரு நாள் போட்டியில் தொடர்ந்து 21 மாற்றுமாளி வெற்றி பெற்ற அணி எது? ஆஸ்திரேலியா மகளிர் அணி. 20 மாற்றங்கள் அல்ல, 20 ஆட்டங்களில். இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. இந்த பதிவு தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். வெற்றிக்கு தேவை கடின முயற்சியில் தொடர் முயற்சியை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.